அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் சொத்து மதிப்பை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழ்நாட்டிலே அதிகமான சொத்து மதிப்பை காட்டினது அண்ணாச்சி மட்டும்தான். அந்த சொத்து மதிப்பை பார்த்துட்டு அவருடைய பையன்தான் வினோத்து அவர் வந்து படம் பண்ணுறாரு அப்படின்னோடனே சரி ஏக கோடி இருக்கு நிறைய பணம் தருவாருங்கிற ஆசையோடு தான் நான் வந்து இந்த படத்துக்கு பாட்டு எழுத போனேன். ஆனால் வினோத் மாதிரி எண்ணி பணம் கொடுக்குற ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நான் 1000 பாட்டு எழுதியிருக்கிறேன், எந்த ப்ரொடியூசரும் இவ்வளோ யோசித்து பணம் கொடுத்ததே கிடையாது. அவ்வளோ கராரான நல்ல ப்ரொடியூசர். அவருடைய 2வது படத்திலும் பாடல் எழுதக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக வினோத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம இசை சித்தர், இசை இளவல், ஆமாம் நான் இசை சித்தர்னா வச்சிருக்கிறேன் பேர். இளவல்னா தம்பி நாயர், சித்தர்னா நம்மளோட பெரியாளாக தெரியும், அதனால் இசை சித்தர் அப்படின்னு வச்சுக்கோம். பிரேம்ஜியோடைய முதல் படத்துலேருந்து நான் பாட்டு எழுதுகிறேன். அவர் எத்தனை படம் பண்ணியிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் அவரோட முதல் படத்துலேருந்து நான் பாட்டு எழுதுறேன். இனி அவர் இசையமைக்க போகிற எல்லா படத்துக்கும் நான் தான் பாட்டு எழுதுனேன், எல்லா பாட்டும் நான் தான் எழுத போகிறேன் அப்படின்னு இந்த மேடையில் அவரே இப்போ வந்து சொல்லுவார். இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜபாண்டியை பற்றி சொல்லணும். அவர் வந்து அவருடைய சீரியல் எடுத்துருந்த காலத்துலேருந்து தொடர்ச்சியாக அவருடைய பணிகளில் நான் தொடர்ச்சியாக பாடல் எழுதி கொண்டிருக்கிறேன். ரொம்ப ஒரு இப்போ நான் சொல்ல முடிச்சாலும் நீ கைத்தட்டணும். சமூக அக்கறை மிக்க இயக்குனர்களில் முதன்மையானவராக நான் ராஜபாண்டியை கருதுவேன். அதற்கு காரணம் வந்து என்னென்னா, பாடல் எழுதி வாங்குகிற போது வந்து இப்படி எழுதுனா ஹிட் ஆகிடும் அப்படின்னு நினச்சி சில வார்த்தைகளை நம்ம எழுதுவோம், அப்படிலாம் எழுத வேணான்னு அவர் சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடிய ஒரே இயக்குநராகவும் ராஜபாண்டி இருப்பதால் நான் அவரை தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். அந்த கதைக்கு பொருத்தமான வரிகளை வாங்குவதில் ரொம்ப அற்புதமான மனிதர் அவர். அதே மாதிரி விஜயவாசனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானுமே இன்னும் கொஞ்சம் அவர் அளவுக்கு அழகாகி நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை அவ்வப்போது தூண்டிக்கொண்டே இருப்பார். இதில் வந்து விஜய் பேசுகிற வசனம், அஜித் பேசுகிற வசனத்தை நீ பேசினா சரி வராதுன்னு சொல்லிட்டு கருணா சொல்கிறாரு. இவர் பேருக்கு முன்னாடியே விஜய் தான் வச்சுருக்கிறார், அதனால் விஜய் பேசாத வசனத்தையும் அஜித் பேசாத வசனத்தையும் விஜய் வசந்த் பேசுவார். இந்த படம் நல்ல படம், இந்த படம் நல்ல படம் என்று நாங்கள் சொல்கிறோம். படத்தை பார்த்த பிறகு ரொம்ப நல்ல படம் என்று நீங்கள் சொல்வீர்கள். நன்றி, வணக்கம். டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.